வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் கிரேவி சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய். இதை வந்து இப்போ லைட்டாக வதக்கிட்டு அப்படியே நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ரொம்ப கருக்க வேண்டாம், லைட்டாக அப்படி வதக்கிட்டு ஆஃப் பண்ணலாம். நம்ம இதை ஆற வச்சு நான் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம மட்டனை தாளிச்சிடலாம். நான் அந்த மசாலா பேஸ்ட்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து கடலை எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். இதில் டைரெக்டாக நம்ம குக்கர்லேயே தாளிச்சிட்டு அப்படியே வேக விட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு இதெல்லாம் போட போகிறேன் நான். ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, கல்பாசி கொஞ்சோண்டு, ஒரே ஒரு நட்சத்திரம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூனு சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, இதை போட்டு நம்ம இதை பொரிய விட்டுடலாம். அதை கொட்டிக்கிறேன். காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்க போடுறோம். எப்போதுமே கறி குழம்பு இதுக்கெல்லாமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கணும், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகாய் தனியா கலந்த தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த டிஷ்க்கு நான் ஒரு 600 கிராம்ஸ் மட்டன் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்காக இது 3 ஸ்பூன் மிளகாய் தனியா, அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் கொட்டி இந்த வெங்காயத்தோடு இது நல்லா கலந்து விட்டுருந்தேன் மசாலாவை. இப்போ நம்ம மசாலா ஒன்று வறுத்து அரைச்சோம் பாருங்க, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சேன் இந்த மசாலாவில். இப்போ ஒரு பழுத்த நல்ல தக்காளி ஒன்றே ஒன்று நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா மட்டனே நமக்கு தண்ணி நல்லா விடும். அதனால் அப்படியே நம்ம கலந்துட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு போடுறோம். மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சக்தி தேவி 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து ஊற்றலாம். இப்போ நான் இந்த மிக்சி கழுவுன தண்ணி மட்டும் சும்மா ஒரு 1/4 டம்ளர் தான் இருக்கும், அதை மட்டும்தான் ஊற்றுறேன் நான். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை. நல்லா எல்லாம் கறியாக இருக்கனால நான் வந்து ஒரு 4 விசில் கொடுக்குறேன். மூடி வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஸ்டீம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நல்லா குக்காயிருக்கு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வத்துற அளவுக்கு ஒரு கொதிக்க விட்டுருவோம். இப்போ நம்மளோட மட்டன் செட்டிநாடு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இது ரைஸில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கறி நல்லா வெந்துருக்கு, கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூங்கிடும்.
இதே மாதிரி செட்டிநாடு மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள். நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சி பண்ணும்போது நல்ல ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.